அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, ஜோதிட சாஸ்திரத்தில் மக்களின் அதீத ஆதரவை பெற்றவர் சுக்கிர பகவான். காரணம், இவர் ஒருவரது வாழ்க்கையில் நல்லது செய்ய நினைத்தால் நினைத்த மறுகணமே அவர் கோடீஸ்வரர் ஆவார். ஆனால் இது அனைவருக்கும் நடக்குமா என்றால் நடக்காது. ஏனென்றால் அனைவரும் கோடீஸ்வரர் ஆனால் அதற்கு மதிப்பு இருக்காது. ஏழைகள் இருந்தால்தானே பணக்காரன் என்ற வார்த்தையே பிறக்கிறது. இது ஒரு ஜோதிட சூட்சமம், அது நமக்கு தேவையும் இல்லை. அப்போது யாருக்கு இந்த சுக்கிரனின் பார்வை கிட்டும் என்பதை பற்றி பார்க்கலாமா? சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷப மற்றும் துலாம் ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ இருக்க வேண்டும் ஒருவரது ஜாதகத்தில். அல்லது சுக்கிரன் ரிஷபம் அல்லது துலாம் ராசியில் ஆட்சி பெற்றவர்கள் மற்றும் மீனத்தில் உச்சமடைந்தவர்களாக இருக்க வேண்டும். இதேபோல் கன்னியில் புதன் சந்திரனோடு சேர்ந்து நின்று நீசபங்க ராஜயோகம் அடைந்தவர்களாக இருந்தாலும் கூட. இதேபோல் லக்னம் சுக்கிரன் சாரத்தில் அமைய பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதாவது லக்னம் சுக்கிரனின் நட்சத்திரம் ஏறி இருக்க வேண்டும். இதேபோல் பஞ்சமகா புருஷ யோகமான மாளவியா யோகம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மாளவிகா யோகம் என்றால் சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது ஆகும். எந்த லக்னமாக இருந்தாலும் சந்திரன் சேர்க்கை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதேபோல் சுக்கிரன் திரிகோணத்தில் நின்றாலும் கூட, சுக்கிரன் திரிகோணத்தில் நிற்பது என்பது லக்னத்திற்கு 5 மற்றும் 9 நிற்பது ஆகும். இவற்றில் ஏதாவது ஒன்றை பெற்றவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாகவார்கள். ஒருவேளை நாம் மேற்கூறியவற்றில் ஒருவருக்கு அமைந்திருந்தாலும் நற்பலன்கள் ஆதிக்கம் நிறைந்த சுக்கிரனின் தசாபுக்தி நடக்கும்போதுதான் கிடைக்கும். அதுவரை காத்திருக்கத்தான் வேண்டும். ஒரு சிலருக்கு இளமை வயதிலேயே தசாபுக்தி நடக்கும், ஒரு சிலருக்கு முதுமையில் நடக்கும். ஆக மொத்தம் நற்பலன்கள் நடந்தே தீரும். என்ன நேயர்களே, சுக்கிரன் ஆதிக்கம் யாருக்கு என்பதை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.